வணக்கம் தமிழகம், மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு கலை நயம் மிக்க ஒரு பெட்டின்னு பாருங்கள், பரிசு பெட்டி. யாருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும், உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு நகை பெட்டியை வச்சுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு அவ்வளோ ஒரு கலை நயமாக அதில் இந்த பறவைகள்லாம் பாருங்கள், தெல்ல தெளிவாக செதுக்கப்பட்டிருக்கு. இது எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ அப்படின்னு சொல்லி இடத்துலேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கினது. ஜலாவுதீன் அக்தர் அவங்க அப்பா பையன்கிட்ட ஒரு சேனலில் பார்த்துட்டு இப்போ கனெக்ட் பண்ணி அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொன்னான். பையா இது ஒரே பீஸ் தான் இருக்குது, அந்த ஒரு பீஸை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பீஸை நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா. ஒரு பாக்ஸோட விலை, இந்த பாக்ஸோட விலை வந்து 4,500 ரூபா. இது யாருக்குனாலும் மெமரபிள் கிஃப்ட்டு, உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களில் வீட்டில் யாரும் பசங்களுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுக்கோ கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். இது எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான போன்ஸில் செய்கிறாங்க. ஒன்று வந்து கேமல் போன், ஒட்டகத்து போன்லையும், ஒன்று வந்து மாட்டு, நம்ம மாடு இருக்குல்ல, மாடு இறந்த மாட்டோட எலும்புலையும் செய்கிற ஒரு ஒரு கலை இது. அதில் செய்யக்கூடிய இதிலே நிறைய விதவிதமாக செய்கிறாங்க. லைட் இருக்குது, பாக்ஸஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் செதுக்கியிருக்கும் ஒவ்வொரு பறவைகளையும் பாருங்கள், ஒவ்வொரு இலைகளையும் பாருங்கள், எவ்வளோ ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அப்படி. அந்த பூக்கள்லாம் பாருங்கள், அந்த ஹோல்ஸு எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாமே வந்து கைவேலை, கையால் செய்யப்பட்ட ஒரு இது. கேமல் போன்லையும் மாட்டோட போன்லையும் செய்கிறாங்க. இந்த கலை வந்து இப்போ அந்த சேனலில் பார்க்கும்போது ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, யாரும் வந்து முன்னாடி மாதிரி வாங்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது, அப்புறம் இது வந்து பண்ணுறது நார்த் இந்தியா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு ஹேண்டிகிராஃப்ட், ரொம்ப ரேர். இது மாதிரி கலைகளுக்கு வந்து நம்ம மாதிரி ஆட்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கோ இல்லையோ, இது மாதிரி கலைகள் அழிய விட்டுறக்கூடாது. நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெருமைப்படுறோம். அது மாதிரி இந்த கலைகள் வந்து உலகம் முழுக்க பெருமை வாய்ந்த கலை வந்து நம்மளோட இந்தியாவோட கைவினைப்பொருள் வந்து உலகம் முழுக்க தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இவங்க மாதிரி ஆட்கள் வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். அவன் என்ன ஜாதி என்ன மதம் அப்படிங்கிற ஒரு தேசம் நம்மளோட தேசத்தில் செய்கிறாரு, நம்மளுக்கு பெருமை, ப்ரௌட் இந்தியன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஒரு பெருமை இருக்கணும். அதனால தான் ஜலாதீன் பாய்க்கு வந்து நம்ம வந்து நான் வந்து சப்போர்ட் கொடுத்தேன். ஒன்று என்னால் அதான் வாங்க முடிஞ்சு ஒரு பெட்டி. நான் சொன்ன நண்பர்கள் யாருக்கு வேணும்னா நான் கட்டாயமாக என்னோடய போஸ்ட்டில் நான் போடுறேன், அவங்க கட்டாயமாக பிடிச்சவங்க வந்து வாங்கிவோம், உங்களுக்கு கனெக்ட் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னேன். அது மாதிரி அதுக்குள்ளே கொடுத்த காசுக்கு உள்ள ஒர்த்து பியூட்டிஃபுல். என்ன சொல்கிறது, என் பொண்ணு தான் அந்த பாக்ஸை பிரித்து ஓப்பன் பண்ணி சொன்னால் அவள் சொல்கிறா, அப்போ அது 4,500 ரூபாய்க்கு இன்னும் ஒரு 2,000 ரூபா கூட கொடுக்கலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சின்ன குழந்தை சொல்லுது. அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு நயமாக பண்ணியிருக்காங்கப்பா, அதை ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற. அதுக்கு ஒரு பாக்ஸு, அதுக்கு இன்னொரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கலைகள் வந்து இது தமிழ்நாடும் சரி, இப்போ இந்தியாவில் எந்த மூலம் சரி, இந்த மாதிரி கலைகள் வந்து ரொம்ப ரேரு. இவங்க மாதிரி நம்ம மரவேலை செய்கிற மாதிரி அவங்க வந்து எல்லா நேரத்தில் பார்த்திங்கன்னா போனு மார்பிள் எல்லாத்தையும் செய்வாங்க. ஸோ அதனால் இந்த இப்படி நான் வாங்கியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், ஜெயின்.